அன்பார்ந்தவர்களே, இந்த வருடம் நாங்கள் கிறிஸ்துவினுடைய பிறப்பு விழாவை இந்த உலகத்தை சூழ்ந்திருக்கின்ற இந்த பயங்கரமான தொற்று வியாதி மத்தியிலே கொண்டாட அழைக்கப்பட்டுள்ளோம். முதலில் இப்படியான ஒரு அழைப்புக்காக நாங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இப்படியான ஒரு கட்டத்திலே நாங்கள் எவ்வாறு கிறிஸ்துவினுடைய பிறப்பு விழாவை கொண்டாட வேண்டுமென்றும் இறைவன் எங்களுக்கு அறிவுறுத்துகின்றார். இப்படியான இந்த காலத்திலேதான் ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தினுடைய வல்லமையை எல்லா மக்களும் அறிந்து கொள்ளும் விதமாக நாங்கள் எங்களுடைய திருநாட்களை கொண்டாட வேண்டும். உதாரணமாக, வளமையாக நாங்கள் எத்தனையோ ஆடம்பரங்களோடும் எத்தனையோ விதமான வெள்ளி ஆடம்பரங்களோடும் இந்த நத்தார் விழாவை கொண்டாடுவது வழக்கம். இந்த வருடம் அப்படியான ஆடம்பரங்களை நாங்கள் செய்ய முடியாவிட்டாலும் அவற்றிலே நாங்கள் பயன்படுத்துகின்ற பல்வேறு விதமான தேவையில்லாத செலவுகள் ஆடம்பரங்கள் எல்லாவற்றையும் தவிர்த்து அவற்றை இந்த வருடத்திலே நாங்கள் பயனுள்ள விதத்திலே பயன்படுத்தி கொண்டாடுமாறு இறைவனங்களுக்கு அழைப்பு விடுக்கிறார். அது மட்டுமில்லாமல், நம்பிக்கை இழந்து வாழுகின்ற மக்களுக்கு நாங்கள் நம்பிக்கையை கொடுக்கின்ற விழாவாக இந்த விழாவை கொண்டாட வேண்டும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பிரசன்னமாக இருந்து அவர்களை வழிநடத்துகிறார் என்ற உண்மையை எங்களுடைய வார்த்தைகளினாலும் வாழ்வினாலும் நாங்கள் மக்களுக்கு சொல்லி எல்லாருடைய வாழ்விலேயும் இருக்கிற தீமைகளை ஆண்டவர் நிச்சயமாக அகற்றுவார் என்ற அந்த நம்பிக்கையின் ஒளியை எல்லாருக்கும் கொடுக்கின்ற விதத்திலே நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும்.